வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இளநரை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் டே ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். வாங்க, இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டை வந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பட்டையில் இருக்கிற நிறம் வந்து நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்குங்க. நம்மளுடைய வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பட்டையினால் செய்கிற ஹேர் டே அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல கரு கருன்னு கருமையாக மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது பீட்ரூட்டுங்க. இந்த பீட்ரூட்டு நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். நீங்கள் வந்து வெறும் உங்களுக்கு ப்ரௌன் ஹேர் வேணும் அப்படின்னா இந்த பீட்ரூட்டை மட்டும் யூஸ் பண்ணிங்களாலே உங்களுடைய வெள்ளை முடி எல்லாம் ப்ரௌனாக ஆகிடும். சில பொருட்களோட இந்த பீட்ரூட்டை சேர்க்கும்போது நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாமே நல்ல கருமையாக மாறிடுங்க. அதுக்காக தான் இந்த பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன எடுத்திருக்கோம்னா மாதுளம் பழத்தோட தோல் தாங்க. இந்த மாதுளம் பழத்தோட தோலை வந்து இந்த ஹேர் டேயில் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்குங்க. ஹேரோட கலரும் செம்மையாக கருமையாக மாற ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த மாதுளம் பழத்தோட எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோங்க. வெந்தயம் வந்து நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகி முடி வந்து கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும். அதுக்காக இந்த வெந்தயத்தை வந்து இந்த ஹேர் டேக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கால் டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். வேணும்னா மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கையை வச்சு இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சாருமே நல்லா இறங்கிரும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தாங்க. இந்த நேச்சுரலான பொருட்களை வச்சு நம்ம இந்த ஹேர் டையை செய்யும்போது நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. கொஞ்ச நாள்லையே நம்மளுடைய முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறிடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 100% நீங்கள் இந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த கடாயை வந்து நம்ம இதில் வச்சிடலாம். இரும்பு கடாய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும். உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா இந்த ஹேர் டேக்கு நீங்கள் அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது நம்ம இதில் கரிசலாங்கண்ணி பொடியை சேர்க்குறோங்க. கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இந்த ஹேர் டையில் கரிசலாங்கண்ணியை சேர்க்கும்போது முடி வந்து நல்லா கரு கருன்னு வளரும். உங்களுடைய வேர்க்காலில் இருந்தே வளரக்கூடிய புது முடிகள் எல்லாமே நல்ல ஒரு கருமையான நிறத்தில் வளர ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டையை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான 100% ரிசல்ட் கொடுக்கும்.
பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க. மருதாணி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மருதாணி பொடியும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு சளியே பிடிக்காது. இப்போ இதை நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து அப்படியே சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 hours ஆகட்டும். 2 hours கழித்து நம்ம எப்படி இருக்குது, ஹேர் டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க ஒரு 3 hours கழித்து நம்ம ஹேர் டை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நம்மளுடைய ஹேரில் வந்து நல்லாவே அப்ளை ஆகும். கொஞ்ச நாள்லையே உங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு சூப்பரான பெஸ்ட்டான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.